ஹை படிஸ் ஹை படிஸ் நம்ம சேனல் ஃபஸ்ட் ஆரம்பிக்கிறப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அது இப்போ வரைக்கும் அதுக்கான வீடியோ பண்ண முடியல மூணு மாசம் ஆயிடுச்சு என்ன அப்படின்னா எஸ் நெக்ஸ்ட் வொல்வரின் யார் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா அதுக்கான டேட்டா செட்டு ப்ராப்பராக உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா ஏன்னா அப்போதைக்கு என்ன ஒரு டேட்டா இருந்துச்சு ஆனால் அதோட இப்போ கடந்த மூணு மாதம் நிறைய விஷயம் ரிவீல் ஆகிருக்கனால அதை இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படி தான். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது யார் அப்படின்னா நெக்ஸ்ட் வொல்வரினா யார் பண்ண போகிறா அப்படிங்கிறது தான். ஸோ போயிடலாமா? யா போயிடலாம் ப்ரோ. ஒரு விஷயமா இருக்கட்டும் இல்ல நெட்ல லீக் ஆன ஒரு விஷயமா இருக்கட்டும் யார் அப்படின்னா டாம் ஹார்டி. ஸோ இவரே கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், அவரோட அந்த போஸ்டர்லாம் கூட பார்த்துருப்பீங்க, ஃபேன் மேட் போஸ்டர் தான் அது, அந்த பியர்டு வச்சுக்கிட்டு சிகார் வச்சுக்கிட்டு எக்ஸ்மேன் கிளாவோட அப்படி சைடில் ஒரு வந்திருக்கும் ஒரு பிக் வந்திருக்கும், அது பார்க்குறதுக்கு ரொம்ப வேலையாக இருந்துச்சு. ஓகே இவர் தான் நெக்ஸ்ட் வல்லுவரனா இருப்பாரோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் வெனம் நடிச்சிருப்பாரு அவர் தானே? எஸ் அதான் சொல்ல வந்தேன், ஆக்சுவலாக அதான் சொல்ல வந்தீங்க. ஆமாம், வெனம் படம் வந்துருச்சு. ஸோ அதனால ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. ஸோ என்ன நினைக்கிறீங்க? வெனம் படம் வந்ததுலேருந்து அவர் மார்வலில் இருக்கார், மார்வலோட வெனம் சீரீஸில் இருக்கார். நம்ம அந்த லாஸ்ட் ஸ்பைடர்மேனோட எண்டு கிரெடிட்ஸில் பார்த்துருப்போம், வெனம் கேரக்டர் வந்து டாம் ஹார்டி வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் அவர் வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே, அடுத்த ஒரு சாய்ஸ் மேட் இருக்குது என்ன அப்படின்னா, எஸ் இப்போ பாய்ஸ் சீரீஸ் வந்து எல்லோரும் பார்த்துருவீங்க, பார்க்கறவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஒஸ்ட் சாரி ஓகே பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். தி பெஸ்ட் சீரீஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் ஏன் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். எஸ் அதில் இருக்க ஒரு கேரக்டர் பட்சர் கர்ல் அர்பன். ஸோ அவர் இல்லாத படங்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அவர் யார் அப்படின்னா தோர் ராக்னராக்ல வந்து மொட்டை அடிச்சுட்டு வருவார் பார்த்தீங்களா, எக்ஸ்டிகியூஷனர். ஆமாம், எக்ஸ்டிகியூஷனர் ரெண்டு கன்று வச்சுட்டு கடைசியில் நல்லவராக மாறிடுவார். ஆனால் பட்சர் வந்து ஒரு 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 பரவலான ஒரு நியூஸ் வந்து நிகழ்ந்து தலைவர் எல்லா மார்வல் எல்லா ஒரு படத்துலேயும் வந்து இருக்காரு அப்படின்றது. ஆமாம், பட்சரில் ஹாலிவுட் படங்களே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அவர் எல்லா படத்துலையுமே இருப்பாப்பில், ஈவன் ஹாரர் சீரீஸில் கூட அவர் இருக்கார். ஸோ அந்த வகையில் அவர் ஆக்சுவலாக ஃப்ரங்கா சொல்லணும் தூணிலையும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார் பட்சர். எஸ், ஆனால் அவர் உண்மையாகவே ஒருவருன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன் அப்படின்னா பட்சரோட ஃபேன்ஸ் இப்போ அந்த பாய்ஸ் பார்த்து திடீர் ஃபேன் திடீர் பட்சர் ஃபேனாக மாற நபர்கள் வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இவருமே பார்க்கறதுக்கு ரெகுடாக தான் இருக்காரு, பாடியுமே கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ இவர் ரெஃபர் பண்ணால் என்ன அப்படின்னு ஃபேன்ஸ் ரெஃபர் பண்ண விஷயம் தான் பட்சர் வந்து ஒருவரினா. பட்சரும் மார்வலில் இருக்கிறதுனால, ஏன்னா ஆல்ரெடி அவர் மார்வலில் ஒரு சீனில் வந்துட்டாரு. ஸோ திரும்ப பட்சரை மார்வலில் ஒரு எக்ஸ்மேனாக காட்டுறது வந்து வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு பட்சரை ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. அவர் வந்தார்னா நல்லா இருக்கும், பட் ஆனால் வாய்ப்புகள் கம்மி தான். நம்ம நினைச்சு பார்த்தாலே தெரியுது இல்லையா பட்சருக்கு. மேபி அந்த உல்வரினோட படத்திலேயே பட்சர் சைடில் எங்கன்னா வந்தாலும் வருவார் சொல்லுங்க. அடுத்து யார் அப்படின்னா, எஸ் அதே சேம் பாய்ஸ் சீரீஸில் தி ஹோம் லேண்டர் ஆண்டனி ஸ்டார்க், அவரையுமே உல்வரினா ரெஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏராளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நினைக்கிறீங்க? ஹோம்லேண்டர் வந்து ஒரு நெகட்டிவான கேரக்டராக வந்து மக்களிடையே வந்து ஃபேமஸ் ஆகிருக்காரு. பொதுவாகவே மக்களுக்கு வந்து நெகட்டிவான கேரக்டர்ஸ் வந்து இப்போ வர வர பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நெகட்டிவாக ஹீரோயிக்காக இருக்கிற கேரக்டர், பட் இந்த மனுஷங்கிட்ட அதிகமான ஒரு விஷம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில். ஆனால் இவரை வந்து நம்ம ஒரு தாடி வச்சு ஒரு உல்வரினோட ஃபேஸ் கட் அவருக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். அவர் வந்து வர்றது கொஞ்சம் டவுட் தான், ஏன்னா அவருக்கு உல்வரினோட ஃபேஸ் கட் கொஞ்சம் கம்மி, தாடி வச்சு பார்த்தோன்னா மேபி நம்மளே சிரிக்கிற மாதிரி இருக்கலாம். எஸ், அதனால ஹோம்லேண்டர் வரத்துக்கும் கொஞ்சம் தயங்க வேண்டியதாக தான் இருக்கும். ஓகே டனுங்க, அதான் உண்மை. ஏன்னா வந்து ஈவன் அந்த ஆண்டனி ஸ்டார்க் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வச்சு இவர் அந்த வொல்வரின் கேரக்டர் ஏற்றி நடிக்கிறதுக்கான ஸ்டஃப் இவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறனால கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் டு பி ஃப்ராங்க், இவர் சொன்ன மாதிரி அந்த பியர்ட்லாம் வச்சு லுக்கு பார்த்தோம் அப்படின்னா அது அதுக்கான காரணம் தான் நான் சொல்கிறேன், அவர் அதுக்கு பொருந்த மாட்டார். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மார்வலில் ஹோம்லேண்டரை வச்சு வேற ஒரு வெயிட்டான சீரீஸ்க்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது ஒரு பேச்சா நிலவப்படுது இல்லையா? ஆமா, மார்வல்ல வெளித்தனமான ஒரு 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 வில்லனுக்கு ஆண்டனி ஸ்டார் வந்து பிரிஃபர் பண்ண போறதா ஒரு ஒரு குவாலிட்டியான நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா அவருடைய கேரக்டர் பாய்ஸ்ல வந்து ஒரு வெயிட்டான கேரக்டர், வில்லனா இருந்தாலும் ஒரு வெயிட் வில்லனா இருக்கிறதுனால கண்டிப்பா அவர் மார்வலுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மார்வல் யாருமே விட்டு வைக்க மாட்டாங்க, கூப்பிட்டு வச்சு ஏதாச்சும் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இப்ப கடைசியா பேச போற இந்த ரெண்டு நபர்கள் ஒருத்தராதான் வொல்வரின் இருப்பார் அப்படின்னு நாங்க வந்து கணிச்சிருக்கோம். டெர் நெகட்ரான் இவர் வொல்வரின் நெக்ஸ்ட் வொல்வரின் வரதுக்கான குவாலிட்டியான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அவர் யாருன்னா ரொம்ப சிம்பிளுங்க, நீங்க பாத்துப்பீங்க அவர் நிறைய படங்கள் பண்ணிருக்காப்ல, ஆனா அவரோட ஃபேஸ் அதிகமா தெரிஞ்சது எதுல அப்படின்னா தி கிங்ஸ்மேன் சீக்ரெட் சர்வீஸ். ஸோ அதில் அவர் வந்து வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அவரோட ஃபிட்னஸ் ஆகட்டும் எல்லாமே ஒரு வல்லுவரின்கான நெக்ஸ்ட் வல்லுவரின்கான வாய்ப்புகளாக இருக்கு. ஸோ இதை தாண்டி இன்னொரு ஆளுமே இருக்காப்ல, இதுமே இவரையுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும், யார் அப்படின்னா ஹாரி பாட்டர். ஐ மீன் அவருடைய நேம் வந்து டேனியல் ராட்க்ளிஃப். டேனியல் ராட்க்ளிஃப் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஹாரி பாட்டர் சீரீஸ்ல நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து மகிழ்ந்த ஒரு கேரக்டர் தான் வந்து டேனியல் ராட்க்ளிஃப். இவருடைய அடுத்தடுத்த படமா இருக்கிறது
நவ்யூசிமிலயும் அவர் நடிச்சிருப்பாரு. நவ்யூசிமில பாத்திருப்போம் நம்ம, அவர் அந்த ஹாரி பாட்டர்ல இருந்து அவர் நம்ம வேரியேஷனா டிஃபரெண்டான ஒரு கேரக்டரை பாக்கணும்னா நவ்யூசிமி டூல அவர் வந்து ஒரு கேஸ்டிங் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறமா கன்ஸ் ஹக்கிம்போன் ஒரு படம் பாத்திருப்பீங்க, கை ரெண்டுத்திலயும் வந்து கன் வச்சு லாக் பண்ணிருப்பாங்க, கடைசி வரைக்கும் மனுஷன் கன்னோட தான் இருப்பாரு. அதுலயும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து செதுக்குதெல்லாம் இருந்திருக்கும். இவர் ஏன் வந்து உல்வரின் கேஸ்ட் கேப்டா இருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உல்வரின் லைக் இப்ப மார்வல் கேஸ்டிங் எல்லாம் ஒரு யங் கேஸ்டிங்கா எடுக்கிறாங்க. சோ எங்கான இப்போ எங்கான கேரக்டர்ஸ் எங்கான ஒரு டீம் தான் வரப்போகுது மார்வல்ல. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சீக்ரெட் வார்ஸா இருக்கட்டும், அதுல நிறைய எங்கான கேரக்டர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்றாங்க. அப்படின்ற பட்சத்துல நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து டேனியல் ராட்கிளிப் கேரக்டர் இந்த உல்வரின்க்கு பொருத்தமா இருக்கும். ஈவன் அவரோட பாடி எல்லாம் கொஞ்சம் நல்லா ஷேப் கொண்டு வந்து அவருக்கு ஒரு உல்ஃப் ஃபேஸ் இருக்கு, ஃபேஸ் கட் இருக்கு. ஃபேஸ் கட் ஒரு முக்கியமான விஷயம் உல்வரினா நடிக்கிறதுக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க? கண்டிப்பா ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒண்ணு இல்லைங்க, எனக்குமே அவர் பிடிக்க ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மர் தான், வெறித்தனமான ஸ்டஃபான ஒரு ஆக்டர் தான். ஆனா அவரை வந்து குழந்தையிலேருந்து அவர் குழந்தை பேசாமல் நம்ம பார்த்துருவோம். ஈவன் அவர் பேர்லாம் வச்சிருந்தாலுமே அவர் குழந்தையா தான் பார்க்க தோணுது. இன் கேஸ் அவர் வந்து அடுத்த ஒரு வெயிட்டான படங்கள் பண்ணிட்டு ஒரு மேன் லுக்கை காமிச்சிட்டு பாடியும் ஏற்றி ஓகே சில விஷயங்கள் பண்ணார் அப்படின்னா அவர் ஒல்வரினா ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஸ்டில் நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஏன் டர்ன் கட்டான் ஒரு ஒல்வரினா வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா, உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண ஆக்டர்ஸில் உல்ஃபோட அந்த சாயல், அந்த லுக், அந்த ஃபேஸ், அந்த ஐப்ரோ எல்லாமே அவருக்கு தான் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் தான் வருவார்னு நான் நினைக்கிறேன். யார்? டெரன் எகட்ரான். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு டேனியல் ராட்க்ளிஃப் தான் வருவான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டிசிலேயே இப்போ பேட்மேன் வந்து ரொம்ப லீனாக தான் இருக்காரு. அவர் லீனான ஒரு கேரக்டராக நம்ம பேட்மேன் பென் அஃப்லெக் வந்து நல்ல ஒரு பாடி பில்டராக இருந்திருப்பார் அதில். இதில் வந்து ஒரு லீனான கேரக்டர் போடுறதுனால இப்போது யங்ஸ்டர்ஸாக மார்வலில் இறக்குறதுனால மேபி இவருடைய ஷேப் வந்து ஒரு யங்கான ஒரு உல்வரின்க்கு வழிவகுக்கும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் ப்ரோ. ஓகே, யாரா இருந்தாலும் சந்தோஷம் தான். ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் நான் வீடியோ எண்டில் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டெர்ன் எகட்ரான் தான் நெக்ஸ்ட் ஒலிவரின் வரப்போறாரு. ஸோ வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நாங்கள் சொன்ன லிஸ்ட்டில் யார் நெக்ஸ்ட் ஒலிவரின் வாய்ப்பு இல்லை. ஸோ டெர்ன் எகட்ரான் தான் வரப்போல. அதை தாண்டி நாங்கள் சொன்ன அந்த லிஸ்ட்டில் யார் வந்து நெக்ஸ்ட் ஒலிவரின் வருவார் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை தாண்டி நீங்கள் உங்கள் லிஸ்ட்டில் எதாவது தெரிஞ்சிருந்தால் கூட தாராளமாக அதையுமே எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆனால் இந்த டாப் ஃபைவ்க்குள்ள யார் வச்சுருந்தா கண்டிப்பாக மார்வல் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து உங்களுக்கு எந்த கேரக்டர் பத்தின எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதுக்குமே நாங்க உட்காந்து வீடியோ நேரடியாக அப்லோட் பண்றோம். பை பை. ராட்க்ளிஃப்.